அயலக திமுக பொறுப்பாளர் தியாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் கேட்டிகளுடைய யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக சென்று கொண்டிருக்கின்றன. வாய்ப்புள்ளவர்களுக்கு இதனுடைய இணைப்பை அனுப்பி அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது சொல்லளவில் மட்டுமல்லாது இங்கே செயல்பாட்டில் காண வழிவகை செய்த இந்த கேடிக் நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 18 ஆண்டுகளை சிறப்பாக கடந்து இந்த 19வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த கேடிக் நிறுவனம் இந்நிகழ்வை ஒரு பெரும் அரங்கில் அவர்கள் கொண்டாட்டமாக நடத்தியிருக்கலாம். சகோதரர் கலில் பாகவி அவர்கள் முன்னமே குறிப்பிட்டது போல இந்த பள்ளியில் இந்நிகழ்வை நடத்திட வேண்டும் என முடிவெடுத்தது சாலச் சிறந்தது. ஏனென்றால் ஒரு பள்ளி என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஸ்தலம் என எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த இடத்தில் இந்நிகழ்வை சிறப்புற செய்து கொண்டிருப்பது ஒரு சாலச்சிறந்த முடிவாக இங்கே கருதப்படுகிறது. இந்த மேடையிலே நாம் பார்க்கின்றோம், இஸ்லாமியர்கள் மட்டும் இங்கே அமர்ந்திருக்கவில்லை. அண்ணன் அன்பரசனும் அண்ணன் முருகேசன் அவர்களும் தியாகராஜன் இப்படியாக மாற்று மத சகோதரர்களை மேடையில் அமர்த்தி அழகு பார்க்கக்கூடிய இந்த ஒரு சிறந்த ஒரு அமைப்பு என்பது அமைப்பாக மட்டுமல்லாமல் நாம் பொருள் தேடி கடல் கடந்து இங்கே வந்திருக்கின்றோம். பொருள் தேடி வந்தவர்கள் இறை நாட்டம் என்பதை என்னாலும் ஒத்திவைக்க முடியாது. இந்த இறை நாட்டத்திற்கு அவர்களுக்கு வழிவகை செய்து இந்த கேடிக் நிர்வாகத்தை கட்டமைத்து அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து சென்று ஒரு சிறந்த அமைப்பாக விளங்கக்கூடிய இந்த கேடிக் நிறுவனம் இன்று 19வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதற்கு எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலகணி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய காலகட்ட அரசியலை அன்பு சகோதரர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்தியாவின் இழிசெயலை கண்டு. 2 தினங்களாக சமூக வலைதளங்களில் இந்தியாவே நிர்வாணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாணம் என்பது ஏதோ ஒரு பட்டியலினத்து பெண்ணல்ல, அவள் நமது சகோதரி, நம் உடன் பிறந்தவர், நம் சகோதரியோ உடன் பிறந்தவர், நம் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி இருந்தால் நம்முடைய உள்ள குமுறல் எப்படி இருக்கும்? அதை நாம் வெளிக்காட்டத்தான் 2024 தேர்தல். அண்ணன் அவர்கள் சொன்னது போல ஒன்று பாசிசம், மற்றொன்று ஜனநாயகம். இந்த இரண்டில் நாம் எதை முன்னெடுக்க போகின்றோம்? மீண்டும் பாசிசத்தின் கையில் தான் இந்தியா செல்ல போகிறதா? உண்மையிலேயே பாரத தாயை மீண்டும் நிர்வாணப்படுத்த போகிறோமா, அல்லது பற்றுடுத்தி பெருமை சேர்க்கப் போகிறோமா என்பது நம் அனைவர் கையில். எனவே வருகின்ற 24 இந்தியாவை முன்னெடுப்போம்.
இந்தியாவின் பக்கம் நிற்போம். இந்தியா என்றால் இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அதாவது பாசிசத்திற்கு எதிரான கூட்டணிக்கு இந்தியா என பெயர் சூட்டியிருக்கின்றனர். எனவே நாம் பாசிசத்தை எதிர்த்து வருகின்ற தேர்தலில் இந்த பாசிசத்தை இத்தோடு ஒழித்தெடுக்க இந்த பள்ளியில் நாம் சூழ வைப்போம். வாய்ப்புக்கு நன்றி.